நீங்களும் நம்ம சர்ணாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து நாங்கள் எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ வருமோ அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வெல்கம் டு ஷர்மிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது முருங்கைக்காய் பொரியல். முருங்கைக்காய் பொரியல் ஒரு எப்படி எறாலாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ரெண்டு முருங்கைக்காய் ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு காக்காய் பால் அளவுக்கு தேங்காய் பால், கொஞ்சம் எறால், கடாயில் எண்ணெய் போட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சோன்னு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினோட தக்காளியும் போட்டுக்குங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே அந்த இறாலையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் எறா வாசனை வரும், எறா வாசனை வர அளவுக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு அந்த அரிஞ்சு வச்ச முருங்கைக்காவை நல்லா போட்டு பிரட்டி விடுங்க. கொஞ்சம் மசாலாவில் ஏறுற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி விடுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேக விடுங்க. கொஞ்சம் வெந்திருக்கான்னு பாருங்கள். அந்த பச்சை போகாத அளவுக்கு நம்ம அந்த முருங்கைக்காய் வேக வைக்கணும். இப்போ நம்ம தேங்காவை அரைச்சி வச்ச தேங்காவை அதில் நல்லா ஊற்றி விடுங்க. நம்ம பழுத்துட்டால் முருங்கைக்காய் நல்லா இருக்காது, அதனால் பழுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த தேங்காய் பாலை ஊற்றிடணும். முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து சாம்பார் ரசத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம், நீங்கள் பொரியல் மாரியும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.